நெஞ்சேழு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அனைவருக்கும் பா விஜயின் தமிழ் வணக்கம். காதல் பிரிவு, பிரேக்கப் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைய நம்முடைய நெஞ்சேழு நிகழ்ச்சியில் பேச போகிறோம். அந்த காதல் பிரிவு, காதல் பிரேக்கப் அப்படிங்கிறதுக்குள்ளே வரும்போது நம்ம பார்த்து பழகின அல்லது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற தோன்ற ஒரு பிக்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு தேவதாஸ் இருப்பார், அவர் பக்கத்தில் வந்து ஒரு நாய் படுத்திருக்கோம், அவர் ரொம்ப சோகமாக இருப்பார், ஒரு வலியை சுமந்த ஒரு பார்வையோடு அவர் இருப்பார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலகட்டம் கடந்து வரும்போது ஒரு ஒருதலை ராக காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு காதல் பிரிவு ஏற்பட்ட பிறகு அந்த கதாநாயகனுடைய தோற்றம், அவருடைய வாழ்வியல் ஸ்டைல், இதெல்லாமே எப்படி மாறுச்சு, அவருடைய வலி. அதுக்கப்புறம் வந்து காதல் பிரிவு ஒரு சாதாரணமான விஷயம், என் காதலே ஒரு சாதாரணமான விஷயந்தான் அப்படிங்கும்போது தான் காதலுக்கு வந்து பிரேக்கப் அப்படின்ற ஒரு சொற்றொடர் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ காதல் பிரேக்கப் அப்படிங்கிறதும் ஒரு இயல்பான ஒரு சாதாரணமான, எல்லோரும் அப்படி போகிற போக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயந்தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா காதலுக்குள்ள வயலன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சது. ஸோ ஏன் இந்த முரண் அப்படிங்கிறது தான் இந்த நெஞ்சேழு நிகழ்ச்சி பேச போகிறது. அது சம்பந்தமான உணர்வுடையவர்கள் இந்த அரங்கத்தில் நிரம்பியிருக்காங்க. பொது பார்வையாளர்கள் வந்திருக்காங்க, முக்கிய பார்வையாளர்கள், முக்கிய விருந்தர்கள் வந்திருக்காங்க. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் வந்திருக்கார், வணக்கம் சார். வணக்கம். சுபா சார்லஸ் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்திருக்காங்க, வணக்கம். எழுத்தாளர் ராஜகோபாலன் வந்திருக்கார், வணக்கம். ஸோ இந்த காதல் பிரிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? எனக்கு மதம் தான் பிரச்சனை. மதம் பிரிச்சு? மதம், நான் இந்து மதம், அவங்க இஸ்லாம் மதம். அதனால அவங்க வீட்டில் வந்து ஸ்டேட்டஸும் பார்த்தாங்க, கொஞ்சம் ரிச்சு, ஓகே, மிடில் கிளாஸ். அவங்க ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். ஓ, ஸ்டேட்டஸும் மதமும்? மதம் நான் மாறுறேன்னு சொன்னேன், அப்பயும் அவங்க ஒத்துக்கல. ஸோ இந்த காதல் பிரிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? இன்னொரு பையன் வந்து பேசிகிட்டு இருந்தப்பா, அப்போ வந்து நான் வந்து அதை கேட்பேன். கேட்கும் போது அவன் வந்து என்னையே சந்தேக பறியா நீ அப்படின்ற அப்படி ஆரம்பிக்கும். ஓகே, அதிகமாகிடுச்சு. அதிகமாக அந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிரும், நம்ம மேலே காதல் அப்படியே குறைஞ்சிரும். குறையதுனால அப்படியே ஓ இவன் நம்மளுக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஈஸியாக பிரேக்கப் பண்ணுறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இது யார் சொன்னா இந்த காதல் சரியாக வராது, இது பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு யார் வந்தால், யார் சொன்னா? அந்த பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு சொல்லுச்சு இல்லையா, அந்த கணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இவ்வளோ நாள் நம்ம கூட நல்லா இருந்தாலே இப்போ வந்து இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கும். ஸோ இந்த காதல் பிரிவு அப்படிங்கிறது எப்படி ஏற்படுது? ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி அந்த ஒரு பிரேக்கப் ஒரு நிலைமை வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகி எப்படி பிரேக்கப் ஆச்சு? என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே தான் மொத்தம் போய் என்னை பற்றி தப்பு தப்பாக கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே. அவள் அதை நம்பிட்டான், நானும் எப்படி நம்பினேன். நான் அதுவும் நியூ இயர் அன்றைக்கி நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு விஷ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால், இல்லை நான் உன் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ணுறேன், இதுக்கு என்னை பற்றி என் கூட தப்பாக தானே பழகிறதுனா நீ லவ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் நானும் போய் நின்னேன். நான் அவகிட்ட காலில் விழாத குறைக்கி அப்படி அவகிட்ட போய் பேசினேன், இந்த முடியல, இது என் கூட தான் இருந்தேன். இவனும் சொன்னான், அவன் அந்த மாதிரி பையன், எல்லாருமே சொன்னாங்க. அப்போ கூட அவன் நம்பலை. அந்த பொண்ணுக்காக நம்ம எல்லாமே செய்வோம், எல்லாமே செய்யணும். அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, இதை அவள் ரசிப்பா ரசிக்க மாட்டான்னு ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயமும் பண்ணி லவ் பண்ணுவோம். அது வந்து ஸ்டார்டிங்கில், அது இப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வாங்கின ஒரு சில நாள் தான் ரொம்ப ஜோஷாக இருப்போம் அது மேலே. அப்புறம் கொஞ்சம் கேரிங் கம்மியாகும். ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்கணுன்றது ரொம்ப நல்லா பார்த்துப்போம். நம்ம காலைல குட் மார்னிங்லேருந்து நைட்டு குட் நைட்லேருந்து போக போக அது குறையுது. போகப்போ குறையுதுன்னு சொல்ல முடியாது, நம்ம சேமாக தான் இருக்கும். நம்ம ஒரே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுல்ல, அவள் மட்டும்தான்றது கிடையாது, நமக்கும் நிறைய இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது கேரிங்கில் கம்மியாகுது. இத்தனைக்கும் எனக்கு வந்து 7 பிரேக்கப் ஆச்சு. ஒரே பொண்ணு? ஓ, ஒரு வாட்டி அந்த பொண்ணு கூட? ஒரே பொண்ணு கூட 7 பிரேக்கப் ஆச்சு. ஓகே. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா எல்லா டைமும் நான் தான் போய் பேசுவேன். அந்த பொண்ணு பிரேக்கப் சொல்லும்? இல்லை, பிரேக்கப் சொல்கிறோம் நானாகவும் இருப்போம் அவளாகவும் இருப்போம். நீங்களே பிரேக்கப் சொல்லிவிட்டு நீங்களே சேருவீங்க? அதாவது 3 தடவை நான் சொன்னேன், 4 தடவை அவள் சொன்னான். ஃபர்ஸ்ட் தடவை சொன்னது அவள் இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படியே சொன்னான். சரி, ஒரு பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் எப்படி எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவீங்க? கன்வின்ஸ் பண்ணால் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக தான். இப்போ வந்து சோக ஸ்டேட்டஸ் போடுவா, இப்போ ஸ்டேட்டஸ்லையே ஸ்டேட்டஸில் சோக ஸ்டேட்டஸ் போடுவா, இது மாதிரி எனக்கு யாரும் வேண்டாம், என்னை யாரும் என்னை விட்டுருங்க, ஐ டோன்ட் நீட் எனி ஒன் அப்படின்னும் போது தான் இதான் சான்ஸ் நமக்கு. ஸோ அப்போ தான் போய் பேச முடியும் நம்ம. இப்போ மறுபடியும் சேருவீங்க? ஆ, டெஃபினட்டாக, வேறு வழி இல்லைங்க. சேருவீங்க மறுபடியும்? ஆ. இப்போ ஒரு ஒரு சண்டையோட முடிவு அப்போ என்னன்னு சொல்லி பிரிவீங்க? சிம்பிளாக சொல்லலாம், நீ எனக்கு வேணாம், நமக்கு செட் ஆகாது, அவ்வளோதான். அப்புறம் அந்த சேரும் போது திரும்பியும் நீ தான் வேணும் எனக்கு, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், தனியாக அடிச்சுட்டு அப்படி இருக்கும். மெயினான ரீசன் வந்து காஸ்ட். காஸ்ட், எஸ். இன்னொன்று வந்து அவங்க அப்பா வந்து எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணாங்க, இறந்துருவேன் அந்த மாதிரி. ஓ, அவங்களுக்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும்.
அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணுக்கு பிடிக்கும். சரி, இதுக்குமே ஒரு ஃபேமிலி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். இல்லை, பொதுவாக இப்படி வந்து பெற்றோர்கள் வந்து தடுத்தாங்கன்னா அதை மீறி அவங்க ஓடி ஓடி வந்துருவாங்க. நாங்கள் 6.5 இயர்ஸ் அளவு போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. எங்களுக்கு அந்த ஐடியா இல்லை ஸ்டார்டிங்லேயே. என்னை விட அவங்க அப்பா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இல்லை நீ தான் வேணும், அவங்க அப்பா விட்டு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது, அது தப்பு இல்லை. அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி பண்ணால் அக்கா அவளுக்குடா, டே அக்கா தங்கச்சிரா, நீ பண்ணிட்டீனா தங்கச்சி என்ன பண்ணுறா, யோசிரா, நாளைக்கு அவளுக்கு பொண்ணு பார்க்க பையன் வரும்போது வந்துட்டு அண்ணன் எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என் கூட பிறந்த அக்கா லவ் மேரேஜ், ரொம்ப ஃபேமிலி வந்து ரொம்ப சண்டை ஆகி ரொம்ப ட்ராஜடி ஆகி அப்பா வந்துட்டு அழுது அம்மா சூசைட் பண்ணி போய் ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு. வீடு உங்கள் வீட்டிலே? எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் அக்காவோட லவ்வுங்க மேட்ரு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பா ஒரு சைடு அம்மா ஒரு சைடு எல்லோரும் ஒரு சைடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ வந்துட்டு நான் என் மேட்ரு போய் ஓப்பன் பண்ணப்போ எங்கள் வீட்டில் என்ன பார்த்து கேட்டாங்கன்னா, டே அக்கா தான் அப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாருமே உன்னே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, அக்கா அப்படி பண்ணிட்டா இவனோட மேரேஜாக அவங்க வீட்டில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்பாங்கடா, அதனால அப்படி பண்ணிடாத அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் தங்கச்சி வராக்கான்னு சொல்லி இப்படியே பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்ணி பண்ணி அட் ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் டைம் கேட்டேன். அவங்க எங்கேயா வெயிட் பண்ணாங்க, இன்னும் 2 வருஷம் கேட்டேன், டைம் கிடைக்கல. அப்படியே அப்போ அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் தான் அந்த பிரச்சனை. ஆ, வச்சுக்கலாம் சார், அப்படி தான் அப்படி தான். இந்த அம்மா அப்பா பிள்ளையா இருக்கிறதுங்கிறது ஒரு கான்செப்ட், ஆனால் ஏன் அதுக்குள்ளே இருக்கீங்க? காதல்ன்றது வந்து ஒரு உறுதி கொடுத்துட்டீங்க, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்க, அப்புறம் ஒரு தைரியம் வரும் நிச்சயமாக. ஸோ அந்த அந்த அப்பா அம்மா இந்த கட்டுப்பாடு இது எல்லாமே தாண்டி அதை கல்யாணன்றதுக்குள்ளே ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இல்லை சார், அப்படின்னு கண்டிப்பாக இல்லை. எனக்கு என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இருக்க முடியாது. இல்லை சார், அதான் நீங்கள் சொல்கிறீங்களா, இருக்க முடியாதுன்னு வந்துட்டு நம்ம நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்கிறீங்க, ஒய்ஃபுக்கு தான் கொடுத்தாவணுங்கிறீங்க. ஆயிருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் என் ஒய்ஃப், நான் வந்துட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பேன், அவ்வளோதான். ராஜகோபுரன் சார், இந்த மனநிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அம்மா அப்பா பாசங்கிறது இந்த கட்டத்தில் ஒரு செயற்கையாக ஊட்டப்பட்ட மாதிரி இல்லையா? வெகு செயற்கையாக இருக்குது. இன்றைக்கி பாசமாக இருந்தால் நீ வெளியே காட்டு. இப்போ சொல்கிறோம் பாருங்கள், எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பணும், குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்பணும், குட் நைட் மெசேஜ் அனுப்பணும். அப்போ நீங்கள் என்ன உணர்வு வச்சுருந்தாலும் நீங்கள் வச்சுருக்கிற உணர்வுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த உணர்வை நீங்கள் எனக்கு காட்டிகிட்டே இருக்கணும். காட்சிப்படுத்திகிட்டே இருந்தீங்கன்னா அதை நிரூபித்து கொண்டே இருக்கணும். எப்படி நிரூபிப்பீங்க? சூழ்நிலைகள் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி உணர்வு ரீதியான இடம் வரும்போது தான் நான் என்னை நிரூபிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், இரு தரப்பும் மாறி மாறி. காதல் பிரிவு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்படுது? ஒரு ஈத்துலேயே ஃபஸ்ட்டு ஒரு பப்பி லவ் மாதிரி வந்துச்சு, நாங்களும் லவ் பண்ணோம். அப்போ வீட்டு சூழ்நிலை சீரியஸ் தெரில எங்களுக்கு. ஓகே, அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே எங்களுக்கு வந்து வீட்டு சூழ்நிலை அடுத்து ஃப்யூச்சரை பற்றிலாம் பயம் வந்துச்சு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், நான் இந்த மாதிரி எனக்குன்னு பொறுப்பெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னேன். அவங்களும் சரின்ட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, ஒரே ஸ்கூல் தானே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறா. நானும் போய் கேட்டிருக்கேன், கேட்டால் ஆமாம் லவ் பண்ணுறேன்னாங்க. நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்க? ஆமாம். அப்போ அந்த பொண்ணு வேறு யாரையாவது லவ் பண்ணால் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அதில்? இப்போ அம்மாவுக்கும் நமக்கும் சண்டே ஆகிடுச்சுன்னா பாசம் விட்டு போயிடுமா? அது அன்பு அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்களே, நீங்களே வந்து கட் பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு கட் பண்ணி கட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே எந்த தார்மீக உரிமையுமே கிடையாது. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு அதனால் அப்படியே தான் இருக்கணுமா? அவங்க வேறு யாரையும் லவ் பண்ணக்கூடாதா? அது கொஞ்சம் எமோஷ்னலாக போய் கேட்டேன். கோவம் வந்துடுச்சு. ஆ, உங்களுக்கு எப்படி அந்த பிரேக்கப் பிரிவு ஏற்பட்டுச்சு? நான் காலேஜ் ஃபைனல் இயர் வந்துருந்தேன். ஸோ ஃபைனல் இயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வீட்டில் நான் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் போய் பேசணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நீ போயிட்டு முதல்ல ஒரு நாள் ஜாப் வாங்கிட்டு வா, நம்ம வீட்டில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க. சார், நானும் போயிட்டு ஒரு 5-6 கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் எடுத்தேன் நான். ஆக்சுவலாக அது ஒரு வெறியாகவே இருந்துச்சு எனக்கு, ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கணுன்றது. எடுத்துகிட்டு நான் போய் சொல்ல போகும்போது என்னென்னா, அந்த ஒரு 2 வருஷம் வந்து என்னோடய ஃபேமிலி அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் எனக்குள்ளே ஓடிட்டுருந்தது. நம்மளை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்மளும் அதே அளவுக்கு அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் என்னால் அவங்க கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பழைய மாதிரி. ஸோ நான் படிக்கணும், அந்த வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டுருந்தது. அதனாலேயே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காமல் போயிடுச்சு. இது நம்ம மேலே இருந்த அந்த ஈர்ப்பு இப்போ அவன்கிட்ட இல்லை. அவன் வந்தால் ஒரு மாதிரி செல்ஃபிஷ் ஆகிட்டான், வெறும் படிக்கணும் வேலை வாங்கணும் இதை மட்டும்தான் அவன் யோசிக்கிறான், நம்ம கூட இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் அவனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஓஹோ, நான் வேலை கிடச்சிருச்சு நம்ம வீட்டில் போய் பேசலாம்னு சொல்ல போனால் அவங்க வந்துட்டு இல்லை எங்கள் வீட்டில் அலையன்ஸ் பார்த்துட்டாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு தான், வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களால் நம்ப முடிஞ்சது அவங்க வார்த்தைகளை? கண்டிப்பாக இல்லை, நான் ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் நினச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அங்கே பேச்சும் வரல, நான் எதுவுமே அவங்க கிட்டே அன்றைக்கி பேசல. ஆக்சுவலாக அவங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க, நான் அங்கே தான் ஒரு 1 hour மேலே உட்காந்துருந்தேன்.
அந்த லைஃப் மேலே அந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒரு பற்றி இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே தேவையில்லை லைஃப்பில், இதுக்கப்புறம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு ஃபீல்க்கே வந்துட்டேன் நான். சரி, அது போய் நீங்கள் உங்கள் நிலைமை எடுத்து சொல்லி அதை கெஞ்சினீங்களா? ரொம்ப நாள் கெஞ்சினேன். ஆக்சுவலாக ஒரு 3-4 மாதம் வரைக்கும் அவங்கக்கிட்டே கெஞ்சிட்டு தான் இருந்தேன். இது எந்த அளவுக்கு எப்படி சொல்ல, அவங்கள விட மோசமாலாம் நான் அழுதுருக்கேன். உட்காந்து அவங்க வீட்டு முன்னாடியே நின்றுருக்கேன் ரொம்ப நேரம். அதை தான் கேட்குறேன். அவங்க வீட்டு முன்னாடியே நிற்கிறது, என்ன எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசுவேன், மெசேஜ் பண்ணி பார்ப்பேன். என்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஒன்ஸ் என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் அவங்க கடைசியாக என்கிட்ட சொன்னது வந்து, நீ செத்துட்டா தான் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்மளை இவ்வளோ வெறுக்கிறவங்களே ஏன் நம்ம இன்னும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை போச்சு. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கெஞ்சிருக்கீங்க, பேசி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் இந்த வார்த்தை சொல்லும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிருக்கு. எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆனது 12th படிக்கும்போது. ஒரு வருட காலம் லவ் பண்ணோம். என்னோடய லவ் ஃபெயிலியருக்கான காரணம் வந்து, லவ் பிரேக்கப்க்கான காரணம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கு வந்து என்ன வந்ததுன்னா, இது நமக்கு செட் ஆகாது. மனுஷபுத்திரன் சார், ஸோ இவங்க சொல்லும்போது இவ்வளவு பிரேக்கப்க்கான காரணங்கள் இவங்களுடைய பார்வைகள் இவங்களுடைய வாழ்வியலில் சொன்னாங்கள். ஸோ இந்த காரணங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லப்பட்ட காரணங்களை நான் ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கிறேன். ஒன்று பர்சனலாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ், இன்னொன்று சோஷியலாக இருக்கக்கூடிய ரீசன்ஸ். சோஷியலாக இருக்கப்போ ஜாதி, மதம், ஸ்டேட்டஸ், வேலை இருக்கா இல்லையா, இது இதன் காரணமாக அந்த பிரிவு வந்து பிறரால் நிகழ்த்தப்படுகிறது. இந்த பர்சனல் இஷ்யூஸ் பார்க்குறப்ப, அங்கே ஒரு தம்பி சொன்னார் ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தது எனக்கு பிடிக்கல. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ரொம்ப டெமோக்ராட்டிஸ் ஆகிருக்குன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் மூலம் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணுறோம், எல்லா எமோஷன்ஸும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது நம்ம வந்து இப்போ ஒருத்தர் ஐ லவ் யூன்னு ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சுங்க, முன்னாடி ஐ லவ் யூ நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு உங்களுக்கு செத்துருவீங்க வந்துட்டு. அந்தளவுக்கு ஒரு பெரிய வெயிட் பண்ணி அதை சொல்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதை அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதே ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரியெல்லாம் எடுத்துக்கிற ஒரு காலம்லாம் இருந்துச்சு. ஐ லவ் யூ வந்து லேஸ் ஆகிடுச்சு சொல்கிறது. ஸோ அப்போ பிரேக்கப்போ அதனால தான் லேஸ் ஆகிடுச்சா? அது லேஸ் ஆகிடுச்சுங்களோட அந்த பெயின் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வந்து ஏன் அந்த கிரைம் நடக்குதுங்கிறது தான் இல்லை. இப்போ கிரைம் வந்து முன்னாடி வந்து நடக்கலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, காதலில் எல்லா காலத்துலையுமே வன்முறை இருந்திருக்கு, இப்போ மட்டும் இல்லை. இதை பற்றி இலக்கியங்கள் எவ்வளோ பதிவுகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்ம திடீர்னு நம்ம இளைஞர்கள்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அன்னைக்கு அதை வெளிப்படுத்தி கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் செய்திகள் இருக்குது, டேட்டா இருக்குது. ஸோ அதனால இந்த மனம் என்பது இருக்கு இல்லையா, இதில் ரெண்டு விஷயம்தான் வந்து, ஒரு விஷயத்தை நாம் நமக்கு மட்டும் உரியதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிற போது ஒன்று நம்ம நாமே அழிச்சிக்கிறோம், இல்லைன்னா அந்த 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 சம்மந்தப்பட்ட இன்னொரு நபர் நம்ம அழிக்க முயற்சி பண்ணுறோம். சார் இப்போ வந்து சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி வந்து தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி போட்டால் மொட்டை கடைசி எழுதுற மாதிரி இருந்திருக்கான் அவன் ஹஸ்பண்டுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா உன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி ரெண்டு மிரட்டுற மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கான். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித மனம் எப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்போசர்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும், மல்டிபிள் சாய்ஸஸ் எல்லாருக்கும் இருக்கிறதுனாலையும், நீ வந்து என்னை டிமாண்ட் பண்ண முடியாது. எல்லாருமே சுதந்திரமாக இருக்க விரும்புகிறாங்க, ஆண்களோ பெண்களோ சுதந்திரமாக இருக்க விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த சுதந்திரம் வரலாற்றில் முதல் முறையாக அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு. அப்போ நான் உன்னை லவ் பண்ணுங்கிற பேரில் நோய் நோய் நோயின்னு நீ வந்து பார்த்தீங்கன்னா, நீ அவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட பேசாத, ஃபோட்டோ போடாத, ஸ்லீவ்லெஸ் போடாதன்னா அவங்க ரொம்ப காலங்கள் வச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. நீங்கள் அவங்கள போய் திரும்ப அறிக்க ஆரம்பிக்கிறப்போ இது வேணாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிற இடம் அதுதான் வருது. சுபா மேடம், இப்போ இவங்க சொன்ன பிரேக்கப்க்கான காரணங்கள் சொன்னாங்களே, இதனால எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, அந்த காரணங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து காதலை அந்த காலத்தில் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா லாங் டேர்ம் பேர் பாண்டிங், எதுக்காக, குழந்தை பெற்று கொள்வதற்காக. இதுதான் அனிமல்ஸும் காதல் பண்ணுறாங்க. எண்டு வந்து இன விருத்தி, இவங்க ரெண்டு பேரும் ஒரு காதலில் திளைக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. நம்ம சேர்ந்து வாழணும், குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு கற்பனையிலையாது நினச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரெண்ட் என்னன்னா, 8 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, 8ஆம் கிளாஸ் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறாங்க பக்கத்தில் உள்ள அடுத்த பொண்ணு. அப்போ அந்த பொண்ணு எனக்கு இல்லை, அப்போ நீ ஏஜுக்கே வரலை, இதுதான் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் காதலிக்கல, எனக்கு லவர் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் தைரியமா இங்கே சொல்றாரு. ஆனால் எனக்கு லவர் கிடையாதுன்னு சொல்றது ஒரு ஸ்டேட்டஸ் டவுனாக தான் எல்லாரும் பார்க்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள், நான் வந்து எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே அவங்க ரசிச்சுக்கிடுற சந்தோஷப்படுத்திக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி அது ஒரு பீற்றிக்கொள்கிற ஒரு விஷயம், அது ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு, ஸ்டேட்டஸாக மாறிடுச்சு. ஸோ லாங் டேர்ம் பேர் பாண்டிங்குள்ள கமிட்மெண்ட் இல்லை. அதனால தான் இவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம். அவர் சொல்கிறாரு அபத்தம், எங்கள் அம்மா அப்பா நானும் ஒரு அம்மா தான், எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரையும் ஒரு தராசில் நியமியவங்களான்னு நம்ம சூஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து எப்போவுமே எங்கள் அம்மா வந்து கீழே போயிடுவாங்க,
அப்படிங்கிறது கமிட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். மனித இனம்தான் பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து 10 வருஷமாக கவிதைகளை எழுதி அதில் எழுதி தாய் தந்தையரை மதிக்கணும்னு ஒரு கலாச்சாரம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வேறு எந்த அனிமல்ஸும் தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை. சரியா, குருவி வந்து ஊட்டி ஊட்டி வளர்க்கும், அந்த தாய்க்குருவிக்கு யாரும் போய் ஊட்ட மாட்டாங்க. ஸோ இது வந்து எதுக்கு, நீ வந்து உன் ப்ரோஜெனியை பாரு, உனக்கு வர ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை பாரு, அப்படின்னா தான் இனம் விருத்தி அடையும். நீ உன் எனர்ஜியெல்லாம் உங்கள் அப்பா அம்மாவை அம்மாவை தாங்கி பிடிக்கிறதுல இருந்தனா உனக்கு எப்படியா பிள்ளை பிறக்கும், எந்த பொண்ணுயா உன் கூட வாழ்வா, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறது பெண்கள் தான். கரெக்ட், பெண்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் உணர்ந்துடுறாங்க, ஓகே தே ஆர் வெரி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் லாங் டைம் பேர் பாண்டிங்கில் யாருக்கு ரொம்ப காஸ்ட் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு தான். 10 மாதம் வைத்த தள்ளணும், 5 வருஷம் அந்த குழந்தை அழுதா தாங்க முடியாது. ஸோ லாங் காஸ்ட் வந்து அந்த பெண்ணுக்கு தான் ஜாஸ்தி. அதனால அவங்க ஈஸியாக அது சரி வராதுன்ட்டு அவங்களுக்கு உணர்ந்துருவாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு நாட்களாகலாம், வருஷம் ஆகலாம், பொறுப்பட்டு பார்க்கலாம். இவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லைங்கிறத அவங்க ஈஸியாக உணர்ந்துருவாங்க. ஹீ இஸ் நாட் ரெடி ஃபார் லாங் டேர்ம் இதுங்கிறத உணர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுகளுமே இப்போ ஜாலிக்காகத்தான் லைக் போடுறாங்க, லவ் பண்ணுறாங்க எல்லாம். மேடம் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற அந்த யூத் ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுல லவ் வந்து ஒரு ஜாலிக்காக, நீங்கள் எப்படி? இல்லை அப்படி இல்லை, எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஆ இல்லை, ஜாலிக்காக அப்படிங்கிறது அவங்க எந்த எந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸில் யாருமே ஜாலிக்காக பண்ணல, நாங்களும் ஜாலிக்காக பண்ணல. ஆ லவ்ங்கிறது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயமா? அது ஜாலிக்காக பண்ணல. நம்ம லவ் பண்ணும்போது எப்பயுமே ட்ரூவாக தான் இருப்போம், உண்மையாக இருப்போம். ஆஃப்டர் பிரேக்கப், அந்த பிரேக்கப் வந்து உங்களை என்ன பண்ண சொல்லுது? அந்த பிரேக்கப் நிறைய அழுதான் சொல்லுது. ஆமாம், அதை நினச்சி நினச்சி உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் ரொம்ப. இந்த பிரேக்கப் வந்து உங்களை என்ன பண்ண சொல்லுது? மென்டலி டோட்டலாக டிப்ரெஸ்ட் ஆகும். ஓகே, வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்காது. டோட்டலாக ஒருத்தர் நம்ம கூட இருந்தாங்களே, இப்போ அவங்க வந்து நம்ம கூட இல்லை, டோட்டலாக அதில் கான்சென்ட்ரேட் ஆகிடும். மற்ற எந்த ஆக்டிவிட்டியும் நம்மளால் ஈடுபட முடியாது. ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட சரி, மற்றவங்களுக்காக ஒரு பேருக்கு சிரிப்பும் தரும், மனசால் நம்ம சிரிக்க மாட்டோம். பிரேக்கப் ஆன விஷயம், அந்த உணர்வு உங்களை என்ன பண்ண சொல்லுச்சு? ஆக்சுவலாக நான் பொதுவாக சொல்லணும்னா, பிரேக்கப் ஆன அந்த செகண்ட் நம்ம சொல்லிட்டு வந்துடும் விட்டுலான்னு. ஆனால் அடுத்த நிமிஷம் அது வெளியே வரும்போது மூணே கேள்வி தான் மனசில் தோணும் டக்குன்னு. வாழணுமா, யாருக்காக வாழணும், எதற்காக வாழணும் தான் தோணும். ஆனால் அந்த கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா வாழ்ந்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் இல்லைனா சாகலாமா தான் தோணும் ஆக்சுவலாக, யாராக இருந்தாலும். ஓகே, நீங்கள்? எனக்கு வந்து 12th படிக்கும் போது தான் இப்போ வீட்டில் தெரிஞ்சு தான் பிரேக்கப் ஆச்சு. அந்த பிரேக்கப் வந்து உங்களை என்ன பண்ண சொல்லுச்சு? இல்லை, அம்மா அப்பா மேலே தான் ரொம்ப இதாச்சு. நானும் டிப்ரெஸ்ட் ஆனேன். அம்மா அப்பா மேலே ரொம்ப கோவம் வந்தது. கோவம் டிப்ரெஸ் ஆகி டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு, சைக்கியாட்ரிஸ்ட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இதாகிடுச்சு. இந்த பிரேக்கப் என்ன பண்ணுச்சு? இப்போது எனக்கு எதுவுமே தோணல சார். அப்போ நான் வெளியூரில் இருந்தேன், செம்மையாக ஆகுதேன், யாரும் பக்கத்தில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸு. நேராக பாத்ரூம் போனால் கை கட் பண்ணேன், என்னடா இப்படிலாம் ஆகுது அப்படின்னு. எனக்கு அந்த டைமில் என்ன என்ன யோசிக்கணும்னே தெரில. இந்த பிரேக்கப் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்கிற யாருக்காவது யாருக்கு அந்த கோபம் வந்துச்சு? கோபம்னு சொல்ல முடியாது, இதுக்காக கூடவா சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் சார் சொன்னார், இப்போல்லாம் ஜஸ்ட் லைக் சொல்லிட்டு போயிடறாங்க ஐ லவ் யூன்றதெல்லாம் அப்படின்னு சொன்னார். பட் யாரும் இப்போ நான் ஒரு பொண்ணை பாருனா ஐ லவ் யூன்னு சொல்கிற முடியாது. நான் போய் அதுக்கு போய் அதுக்கு தகுந்த மாதிரி பேசி லவ் பண்ணோம். அதெல்லாம் சார் சொன்னார், ஜஸ்ட் லைக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியாது. குட் மார்னிங் சார் உங்களுக்கு சொல்கிறேன்ல, குட் மார்னிங் சார் ஐ லவ் யூன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது டக்குன்னு. நீங்கள் யார்? நீங்கள் தெரியாதவன்ட்டு குட் மார்னிங் சொல்லலாம், தெரியாதவன்ட்டு ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? ராஜகோபால் சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம், அது வந்து ஒரு கோபமாக மாறுது. நீ எப்படி பண்ணலாம், பிரேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வன்மமாக அது வந்து வடிவம் எடுக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விலங்கினுடைய கூட்டத்தில் ஒரு சிறந்த ஆண் மட்டும்தான் உண்டு, இன்னொரு ஆண் அதனுடன் போட்டியிட்டு தோற்று போக வேண்டும். அந்த ஒரு சிறந்த ஆண் ஏன் சிறந்த ஆணாக இருக்குது? அதற்கு கிடைக்கிற ஒரே பரிசு அந்த கூட்டத்தில் இருக்கிற பெண்கள், பெண் விலங்குகள். ஓகே, இது விலங்கு கூட்டத்தில். ஆனால் நாம் மனித விலங்கு, மனிதர் பண்பை அதிகமாக்கிட்டோம். பண்பாடும் நாகரிகமும் நமக்கு உள்ளே வந்து நம்முடைய விலங்கு பண்பை குறைத்து மனித பண்பை அதிகமாக்கிட்டே போயிட்டோம். இப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஆனால் விலங்கு பண்பு மட்டும் இன்னும் போகலை, நாம் இன்னும் உள்ளூர மனித விலங்குகள் தான். இப்போ சமூகத்தில் ஒரு ஆண் எப்படி தன்னை சிறந்த ஆண் நிரூபிப்பான்? இனிமேல் வெறும் உடல் வலுவுக்கான இடம் இல்லை. அப்போ நீங்கள் அனைத்து விதங்கள்லையும், சமூகத்தால் உருவாக்கப்பட்ட விதங்கள் ஒவ்வொன்றிலையும், ஒரு வேலை இருக்கணும், சம்பாதிக்கணும், இந்த சமூக அமைப்பிற்குள்ளே ஒரு இடத்த பிடிக்கணும், இப்படி ஒரு சிறந்த ஆணினுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா பெண் விலங்குகள், அது மாறிட்டே வருது. இப்போ திடீர்னு அந்த பெண் வந்து இல்லை இல்லை இனிமே உனக்கு எனக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டா, அதுவரை என்னை ஆணாக வைத்திருந்தது, அதுவரைக்கும் என்னை அல்ஃபா மேலாக ஃபீல் பண்ண வைத்திருந்த ஒரு விஷயம்,
என்னை சிறந்த ஆணாக உணர வைத்திருந்த ஒரு விஷயம் நேரடியாக அடிபடுது. இப்போ மனித பண்புக்கும் விலங்கு பண்புக்கும் இடையில் நடக்கிறது தான். அதில் விலங்கு பண்பு வாங்கினவங்க நேரடியாக வன்முறைக்குள்ளே இறங்குறாங்க, மனித பண்பில் இருக்கிறவங்க அதை கண்காட்சி ஆக்கிக்கிறாங்க. அப்போ அந்த தேவதாசன்ற ஒரு ஒரு வடிவம் வந்து ஒரு ஒரு வலியுடைய வடிவம் தானே? அதுதான் அடையாளம். அதுக்கு தான் நான் வரேன். உடல் வலுவையும் காண்பிக்க முடியல. அப்போ நம்ம கோழைத்தனத்துக்கு உள்ளே போகிறோம். அந்த கோழைத்தனத்தில் என்ன செய்கிறோம்? நீங்கள் இந்த காதல் தோல்வியினுடைய அத்தனை வெளிப்பாடுகளையும் பாருங்கள். இந்த தவறுகள் அவ்வளவு ஷோ ஆஃப். தாடி வளர்ப்பேன், குடிச்சிட்டு விழுவேன், நான் பார்த்துட்ருக்கிற வேலையை விட்டுருவேன், படிப்பை அப்படி பாதியில் விட்டுருவேன். அப்போ நான் சீரழிஞ்சு போகிற எல்லாத்துக்கும் காரணமாகவும் முகமூடியாகவும் தூக்கி காதல் தோல்வியை வைப்பேனா? ஒரு உறவு பிரிவை வைப்பேனா? அப்படி பார்க்கும்போது எது வந்து ஒரு நல்ல பிக்சராக இருக்க முடியும்? ஒரு தேவதாசாக இருக்கிற, அதாவது பிரேக்கப்புக்கு அப்புறம் காதல் தோல்வியில் ஒரு தேவதாசன் பிக்சரா, இல்லை வந்து ஒரு வயலண்ட்டாக ஒரு ஆயுதத்தை எடுத்து பழி வாங்க போகிறவன்? இந்த ரெண்டுமே சரியில்லை. இந்த தேவதாசுங்கிறது சமூகத்தில் இருக்கிற வியாதி. அவர் மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி அது ஒரு வியாதி. அது இந்த இது இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு வியாதி வந்திருக்குன்னா நீங்கள் பாராட்டப்படுவீர்களா? இல்லை. ஆனால் இந்த காதல் தோல்வியில் வந்த வியாதிய அளவுக்கு இந்தியாவில் விடுங்க, தமிழ்நாட்டில் நான் பார்த்த அளவில் இப்படி ஒரு காதல் தோல்வி வியாதி வேற எங்கேயும் பாராட்டப்பட்டதே இல்லை. தோல்வி அடைந்த பிறகு அந்த பெண்ணுடைய நினைவால் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற ஒரு சோகமும், நீ எப்படி அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு ஏவப்படுகிற ஒரு கோபமும் இங்கே ரெண்டும் ஒன்று தானாங்கிறது தான். அது வன்முறை தானே? அந்த கோபம் வன்முறைக்கு தூண்டும். நீங்கள் கோபத்தை கடந்து வர்றதுக்கு உங்கள் பண்பாட்டு பக்குவம் தேவை. அது இல்லைன்னா நான் வன்முறைக்குள்ளே போவேன். ஆனால் அந்த பெண் மேலே வன்முறை செலுத்துகிற அளவுக்கு எனக்கு வலுவும் இல்லை, தைரியமும் இல்லை. அப்போ வன்முறையை என் மேலேயே செலுத்தி கொள்வேன். எப்படி பார்த்தாலும் நீங்கள் தேவதாசா உட்காந்துருக்கிறதும் அந்த பொண்ணு மூஞ்சியில் ஆசிட் அடிக்கிறதும் ஒரே வன்முறை தான். வெவ்வேறு வெளி மனுஷபுத்திரன் சார், ரெண்டு ஒன்று தானா? இல்லை, அப்படி நான் ஒன்றுன்னு நான் நினைக்கல. ஒரு லவ்ங்கிறது என்னங்க? எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதானே. நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்துட்டு நம்ம நிறைய ஒன்றா சுற்றுறோம், யாரோ யாருக்கோ ரொம்ப ஸ்பானாக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃபிசிக்கலாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்னஸ் இருந்திருக்கலாம். அதில் திடீர்னு ஒருத்தர் விட்ராயல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வேறு சாய்ஸ் இருந்திருக்கலாம். அப்போ விட்ராயல் பண்ணுறப்ப இந்த மேரேஜுக்கும் பிரேக்கப்புக்கு உள்ள டைவர்ஸுக்கும் பிரேக்கப்புக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, ஒரு மேரேஜ் நடக்குது, அவங்களுக்குள்ள ஒத்து வரல, பிரியறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருக்குது மென்டலி. அப்போ வந்து அது கோர்ட்டு அது இது இதுக்குள்ளே நம்ம மென்டலி நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிறோம். அப்போ அங்கே இந்த வயலன்ஸ்க்கான ஒரு நீடுங்கிறது இல்லாமல் போயிடுது. அல்லது அந்த ஃபேமிலிக்கு ஆல்ரெடி வயலன்ஸ் நடந்து முடிஞ்சிருது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சடனாக உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுது. அப்போ ஒரு கேள்வி வருது வந்துட்டு, அப்போ நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டான், நம்மளை ஏமாற்றிருக்கான், ஃபிசிக்கலாக நம்மளை அப்யூஸ் பண்ணியிருக்கான். அதாவது எது ஒன்று அது வரைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததோ அது எல்லாமே அபியூஸாக தோணும் உங்களுக்கு வந்துட்டு. அதாவது பிரேக்கப்பில் ஃபார்மாலிட்டிஸ் இல்லைங்கிறீங்க? ஆமாம், எந்த இதுவுமே இல்லை. ஆனால் ஃபார்மாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரிப்ரேஷன் வேணாமா, ஒரு டைம் வேணாமா அதுக்கு? என்ன ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க வேர்ல்டு கொடுக்கறது இல்லை. இப்போ எனக்கு ஒரு பிரேக்கப் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பொண்ணை நான் 10 வருஷமாக மீட் பண்ணல, அப்போ கூட அவள் எங்கே இருக்கலாம், அவளுக்கு வேறு வாழ்க்கை எல்லாமே மாறி போயிருந்துருக்கலாம். ஆனால் நான் மானசீகமாக நான் அவ்வளோ தான் சார்ந்திருக்கேன் நான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து அடிப்படையில் ஒரு விஷயம் இது தான். ஒரு பர்சனை நம்ம நேசிக்கிறோங்கிறது வந்துட்டு அது நிபந்தனை இல்லாதது. அது வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நிபந்தனைகளை கொண்டு வருகிற போது நீங்கள் நிறைய கிரைம் உருவாகுது. இந்த அடிக்கடி உருவாகிற பிரேக்கப் ஏன் எதிர்பார்ப்பு படி நீ நடந்துக்கலன்னா நீ எனக்கு வேணாம். எப்படிங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு 1000 மென்டலி 1000 காரணம் இருக்கலாம். அப்போ என் எதிர்பார்ப்பு படி நீ இருந்தால் தான் அது லவ் அப்படிங்கிறத பெண்கள்ட்டையும் நிறைய பேர்த்திட்ட அது இருக்குது, ஆண்கள்ட்டையும் இருக்குது. அது இல்லாமல் நீ எப்படி இருந்தாலும் சரி, உன்னை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் என் கூட இல்லாட்டியும் கூட உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக சொல்லு, இதுதான் விஷயம். இங்கே இருக்கிற அந்த பிரேக்கப் ஆனவங்க அவங்க மனசுக்குள்ளே வந்து நம்ம எத்தனையோ வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வார்த்தையிலேருந்து என்னால் தப்பிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையோ ஒரு ஒரு பிரயோகமோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது, அதை மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி விஷயம். நான் உன் கூட இருக்கும்போது சந்தோஷம் வந்து எனக்கு பகிர தேவையில்லை, ஆனால் நீ இல்லாதப்போ கூட அந்த சோகத்தை வந்து எனக்கு பகிர அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன்னா, அவள் எங்கே போனாலும் சரி அந்த சென்டென்ஸ் என்ன ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது என்ன இது அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு வார்த்தை சொன்னவ என்னை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஆனால் பிரிஞ்சிட்டா அப்படின்னு இருக்கும்ல அந்த வார்த்தை. எங்கள் அப்பாவோட இடத்த நீ ரீப்ளேஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை சொன்னது எனக்கு கொஞ்சம் இன்னும் ஓடிட்டே இருக்கு. எந்த ஒரு வார்த்தை அதுலேருந்து என்னால் தப்பிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க? அவங்க ப்ரப்போஸ் பண்ணாதான் அதான், இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாருமே தேவையில்லை, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஏன்னா உன் கூட இருந்தால் மட்டுமே எனக்கு போதும், என் ஃபேமிலி என்னோடய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டு வரத்துக்கு கூட ரெடியாக இருக்கேன். நம்ம எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலாக இருந்தாலுமே நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இவ்வளோ தூரம் இறங்கி வந்தவங்க வந்து நான் சொன்னல கடைசியாக நீ செத்தா மட்டும்தான் எனக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு வேர்ட் சொன்னாங்க. ஓகே, இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸுமே லைஃப்பில் நான் மறந்ததும் இல்லை, மறக்கவும் முடியாது என்னால்.
எந்த ஒரு வார்த்தை அல்லது அவர் சொன்ன மாதிரி ஒரு உறுதிமொழி எதுலேருந்து உங்களால் தப்பிச்சு வெளிவர முடியல? எனக்கு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, நான் கடைசியாக அவங்க ஃபோன்லேருந்து எனக்கு பேசினது. அவங்க வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. அவங்க வீட்டில் தெரிஞ்சப்புறம் அவங்க ஃபோனை பிடுங்க போகிறாங்க. பிடுங்க முடியாது. அவங்க ரெஸ்ட் ரூம் டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் வீட்டில் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன்லாம் கிடையாது, என்னால் பேச முடியாது. நான் என் சத்தியம் பண்ணு, நானே வேண்டாம் சொன்னாலும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டம். அது மறக்க முடியாது. அந்த வார்த்தையை வந்து உங்களை திரும்பி திரும்பி வந்துட்டு மறக்க முடியாதுன்னு இல்லை, அதுதான் பெரிய வழி கொடுக்குற வார்த்தை. என்னால் ஒன்று பொண்ணை பார்க்கவே முடியாது. வேறு ஒரு நீங்கள் நிறைய விஷயங்கள் எப்படி இவங்க ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. ப்ராக்டிக்கலாக என்ன வேணால் சொல்லலாம். அது அந்த அதுக்குள்ளே இருக்கும்போது தான் தெரியும் அதோட பெயின் என்னன்ட்டு. ஒரு பஸ்ஸில் போகும்போது அவங்களோட பஸ்ஸில் போயிருப்போம், அந்த விஷயங்கள் ஞாபகம் வரும். ட்ரெயினில் போனால் அது எங்கே எந்த இடம் பார்த்தாலும் அவங்க ஞாபகங்கள் இருக்கும். என்னால் ஒரு புர்கா போட்டு ஒரு பொண்ணு வந்தாங்களே எனக்கு ஒரு நிமிஷம் பார்த்துரும், இது யாராக இருப்பாங்களோ அப்படின்னு. அவங்க ஒரு மாதிரி இப்படி போடுவாங்க புர்கா, அப்படி போட்டு யார் வந்தாலும் எனக்கு ஒரு செகண்ட் நான் ஆடிடும். இது ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு செகண்ட். எனக்கு ஒரு பாட்டு கேட்டாலும் அவங்க ஞாபகம் தான் வருது. எனக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச சட்டையை என்னால் போட முடியல. இந்த சட்டை எனக்கு பிடிச்சின்னு சொன்னால் அந்த சட்டை என்னால் எடுத்து போடவே முடியல. எனக்கு அவ்வளோ வழி கொடுக்குது. எனக்கு அவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அதனால் அந்த ஸ்மெல்ல வந்து மறக்கவே முடியாது. வெறுமையாக இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்மெல் சுற்றி யாருமே இருந்து திடீர்னு அந்த ஸ்மெல் வரும். பஸ்ஸில் போகும்போது திடீர்னு அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் எனக்கு மைண்டில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அந்த ஸ்மெல்லேருந்து என்னால் ஓவர் கம் பண்ண முடியல. பயங்கர ஒரு பெரிய பொய்ட்டிக்கான ஒரு பெயினாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து வார்த்தையும் வாசனையுமே அவர் வந்து அவ்வளோ அவரோட வாசனைகள் வெளியே வர முடியல. அது ஒரு தப்பு. டிப்ரெஷன்ல இருந்து ஒரு ஆளு மேல வரணும், ஒரு யங் மேன் மேல வரணும். ராஜகோபுரன் சார், அந்த வார்த்தையும் வாசனைகள்ல இருந்து உறுதிமொழி இதுல வெளிவர முடியாம அந்த சிக்கி தவிக்கிறாங்க இல்லையா, அது உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? உணர்வுகளை வந்து சில உணர்வுகளை நம்ம மனித மனதினால் தாண்டி போக முடியுது. சில உணர்வுகளில் நாம் கொஞ்சம் சிக்கிக்கிறோம். அது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடக்கூடிய விஷயந்தான். ஆனால் எந்த உணர்வுமே மனித மனத்தில் ரொம்ப நிரந்தரமாக தங்கினதே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் இன்னும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்கலாம். நொடியில் ஏற்பட்ட காயம் சரியாகிறதுக்கு 6 மாதங்கள் ஆகுதுன்னு சொல்லும்போது மனதிலையும் அதே மாதிரி தான். நான் என்னுடைய வருங்காலத்தையே யோசித்து வச்சுருக்கிற ஒரு விஷயம் திடீர்னு இல்லாமல் ஆச்சுன்னா அந்த வெறுமையை நிரப்புவதற்காக காலத்தான் உள்ளே வரணும். அந்த காலத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படும். அது உங்கள் கலையாக இருக்கலாம், வாசிப்பாக இருக்கலாம், வேறொன்றாக இருக்கலாம். அதை மாதிரி சொல்கிறாங்க இடம் மாத்திரையாக கூட அவர் சொல்கிறார். மூணே நாளில் கொண்டு வந்துடுவோம். வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்க, நிறைய பணம் வச்சுருக்கக்கூடியவங்க, புகழோட உச்சியில் இருக்கக்கூடியவங்க, இல்லை நம்ம சொல்கிற இந்த கலைகள் விளையாட்டு இதில் எல்லாம் முழுக்க அதாவது சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய சாம்பியன்ஸாகவே அதில் இருக்கக்கூடியவங்க, சாதிச்சு காட்டினவங்க, அவங்களும் அப்புறம் அந்த பையனோட அதே மனநிலையிலேருந்து இருக்கவங்க எத்தனை பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். அது எல்லாமே வரலாற்றில் பதிவாயிருக்கு. மிகப்பெரிய அரசர்கள்லேருந்து தொடங்கி வரலாற்று காலத்தில் என்ன மிகப்பெரிய புகழினுடைய உச்சத்தில் இருந்தவங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று நம்ம உடனே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா, அது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனித மனம் சார், நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு பையன் வந்து இல்லை ஒரு பொண்ணு வந்து ஒரு காதலுக்காக ஏதோ ஒரு விதத்தில் தன்னுடைய லைஃப்பை கொஞ்சம் வந்து பாலாக்கிக்கிறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஒரு கொள்கைக்காக ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒன்று தன்னுடைய வாழ்க்கை அழிச்சிக்கிறப்ப அதை நம்ம கொண்டாடுறோம், இல்லை ஏதோ ஒரு ஒரு போராட்டத்தை ஒருத்தர் அழிச்சிக்கிறப்ப அதை கொண்டாடுறோம் வந்துட்டு. அப்படி பார்க்குறப்ப என்ன அதை நியாயப்படுத்தலை. ஆனால் இந்த பெயினை கூட நீ அனுபவிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது இருக்கு இல்லையா, அவனுக்கு அதன் பேரில் அல்லது அவளுக்கு அதன் பேரில் அவ்வளோ பெரிய ஒரு செலப்ரேஷன் இருக்க பட்சத்தில் அதுக்கு ஒரு மீனிங் இல்லையா, அதுக்கு அது அது ஹியூமன் எசன்ஸ் இல்லையா அது. இது இது இப்போ என்ன நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ காதல் மட்டுமா? எனக்கு என்னுடைய தாயாரை ரொம்ப பிடிக்கும், என்னுடைய தந்தையை ரொம்ப பிடிக்கும், என் சகோதரனை பிடிக்கும், சகோதரியை பிடிக்கும், ஏன் அதில் ஒரு பிரிவு வரட்டும், அதில் ஒரு அவங்க இறந்து போயிடட்டும், அப்போவும் பிரிவின் சோகம் எனக்கு இருக்கும். நான் அதுலேயும் இதே நான் இப்போ திரும்ப சொன்ன மாதிரி எல்லா காயங்களும் ஆறுவதற்கு காலம்தான் உதவி செய்யும். நாம் அதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்து நாம் தான் கொஞ்சம் மீண்டு வர முடியும். காலம் சரி செஞ்சிடும். அப்படி இல்லாதவங்க, அந்த காலத்திற்கு அந்த வாய்ப்பை கொடுக்காதவங்க தான் உடனடியாக தற்கொலைக்கு போகிறவங்க. காலத்தை நிறுத்துற இடம் இல்லையாது, நான் இதோட நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்ற இடம் அவங்க தான் அப்படி முடியும். ஆமாம், காலத்து மாயாகவ்ஸ்கி வந்து ரஷ்யாவினுடைய மகாகவி, மிகப்பெரிய போயட். அவன் கவிதை வாசிக்கிறான்னு சொன்னான்னா 100,000 பேர் கூடுவான். அவனுக்கு ஒரு பிரேக்கப் வருது. அவன் ஒரு ஆக்ட்ரஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அந்த பொண்ணு கடைசியில் வந்து அவர் மேரிட் உமன், கடைசியில் அவங்க வந்து அவன் இந்த மேரேஜ் லைஃப்பை விட்டுட்டு இவர் கூட வர தயாராக இல்லை. மாயாகவ்ஸ்கி எப்படிப்பட்ட ஆள்னா, லெனின் இறந்து போனப்போ லெனின் இறந்து விட்டார் நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆள். ஓகே, அவ்வளோ பெரிய ஆள், அந்த நாட்டினுடைய தேசிய கவி. அந்த பொண்ணோட பிரேக்கப் காரணமாக துப்பாக்கி எடுத்து தள்ளி சுட்டுட்டு இறந்து போயிட்டான். இதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க? அவன் எந்த கலைகள் வெளியே தன்னை காப்பாற்றிப்பான்? அப்
காதல் பரவசமே ஒரு ஓவர் ஒரு கருவேப்பில ஒரு ஊறுகா ஒரு விஷயங்க மாதிரி நம்ம தொட்டுக்கிட்டா பரவாயில்ல. ஆனா இதுக்குள்ளேயே மூழ்கி இதுக்குள்ளேயே போய் டிப்ரெஷன்லயே நான் 2 வருஷம் இருப்பேன்யா. நான் வேலை பார்க்க மாட்டேன், தாடியை வைப்பேன், நான் அழுவேன், வேலை பார்க்க மாட்டேன், செத்து கூட போவேன், இல்லை கொலை கூட பண்ணுவேன். இது எதுக்கு ஒன்னு சமாதி கட்ட முடியாதுன்னு நான் சொல்றேன். ஒரு முறை உங்க ஒரு பெண்ணோ ஆனா தாஜ்மஹால் ஒரு சமாதி தான், அடிக்கடி போய் விசிட் பண்ணுங்க, அடிக்கடி விசிட் பண்ணிக்கலாம், பட் இட் இஸ் எ சமாதின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேவதாசோ அல்லது தாஜ்மஹாலோ இது எல்லாமே மனிதர்களுடைய அழியாத உணர்வுகளுடைய ஒரு ஒரு சிம்பிள் பிம்பங்கள். அந்த பிம்பங்கள் அது ஏன் மனிதர்கள் ஏன் தாஜ்மஹால் தொடர்ந்து கொண்டாடுறோம், ஏன் தேவதாசை தொடர்ந்து கொண்டாடுறோம்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவதாசு இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த மாளிகை இருக்கு, எல்லாருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாணிஷ்டி இருக்கா. அப்போது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துட்டு போகிறதில்ல என்ன பிரச்சனை? நீங்கள் யாரும் அதாவது நீங்கள் ரொம்ப லாஜிக்கலாக இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க, எந்த எமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க பேரில் எந்த மதிப்புமே கிடையாது, உண்மையிலேயே சொல்கிறேன். எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒன்று தான், இன்றைக்கி ஒன்று இருக்கா ரைட், அடுத்தது ஒன்று போவோம், அடுத்தது ஒன்று போவோம். அது அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹியூமன் எசன்ஸ் அதில் இருக்க தான் நான் நினைக்கல. எனக்கு ஒரு பெயின் இருக்குன்னா அந்த பெயின் அனுபவிச்சு தான் சார் ஆவேன். இப்போ அவர் இருக்கார் வந்துட்டு அவர் நினச்சாருன்னா அந்த பொண்ணு இருக்கிறத தேடி போகிறது பெரிய விஷயமா? போய் ஒரு பெரிய வேலை செயல்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் பாது, நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உலகத்துல வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியாது யாராவது இருக்காங்களா? பிடிக்கலாம். ஏன் அவரை செய்யல, ஏன் அவர் செய்யல சொல்லுங்க. அந்த பொண்ணை போய் வற்புறுத்தி எங்கேயா கூட்டு போறதுக்கு ஒரு பெரிய முடியாதாது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவோ வந்து வேல்யூ சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு, இளைஞர்கள்ட்டையும் இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் சொந்தமாக முடிவெடுக்கிற போது இவ்வளவு பிரச்சனைகள் வருது. கட்டி போட்டுருக்கு, மறந்தாலும் நீ என்னைய மறந்துடாத அப்படின்ட்டு ஒரு டோன்ட் ஹவ் ரைட் டு ஸ்பீக் அபௌட் இட். எங்கள் ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாது, சும்மா இதுக்குள்ளே வந்து பேசாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் லவ்னா என்ன நினைக்கிறீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லவ்னா உங்கள் டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க, இப்போ எல்லாம் ஜாலிக்கு லவ் பண்ணுறான்றீங்க, இப்போ கொண்டாதுனா பிரேக்அப் ஆகிட்டு பிரேக்அப் ஆகிட்டு போயிடுன்றீங்க. நீங்கள் இல்லை மேம், ஃபஸ்ட்டு உங்கள் லவ் டெஃபினிஷன் சொல்லுங்கள். உங்கள் லவ் டெஃபினிஷன் அதை கேட்டுக்கிறேன். லவ் நான் அதுக்கு நிறைய இருக்குது டெஃபினிஷன். உங்கள் டெஃபினிஷன் சொல்லுங்கள், உங்கள் டெஃபினிஷன் சொல்லுங்கள். லவ் நான் சாக்ரிஃபைஸ் என்கிட்ட பேசுங்க மேம், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் லவ்னா என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் இருங்க. என்கிட்ட சொல்லுங்க. லவ்னா சாக்ரிஃபைஸ், லவ்னா அண்டர்ஸ்டாண்டிங், லவ்னா ஃபெய்த், லவ்னா ட்ரஸ்ட். இப்போ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்களா? அவன் நாளைக்கு வேற ஒருத்தோட என்னோட ஒரு நான் பெட்டரான ஒரு பர்சனோட சந்தோஷமா இருப்பான்னு சொன்னா நான் அந்த லவ்க்கு வழி விட்டு தான் போவேன். நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது லவ் கிடையாதுன்னு சொல்லலாம், காலேஜ்ல வரது லவ் கிடையாது சொல்லலாம், 40 வயசுல வரது கிடையாது லவ் கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க என்ன டெஃபினேஷனா சொல்லுங்க. என்ன பொறுத்த டெஃபினேஷன் காலங்களால் மாறாது, என்னோட லவ் காலங்களால் மாறாது. சரி, உங்க டெஃபினேஷன் நீங்க என்ன எப்படி உங்க வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போக போகிறீங்க? அது ஏன் பிரச்சனை? நான் விட்டுருங்க மேம். இல்ல இல்ல, இது எல்லா பிரச்சனையும் அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து நீங்க சொல்றதை கேட்டா நான் சூசைட் தான் பண்ணிக்கணும். நீங்க அந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு, ஷி வில் கம், அவ்வளோதான். நான் இப்போவும் அதுக்கான ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ராஜகோபால் சார், இயல்பாகவே இந்த தீவிர காதல்ங்கிறது எல்லாருக்குமே பாசிபிளான ஒரு விஷயமா? தீவிரமான காதல்ங்கிறது அனைவருமே, யாராவது ஒருவராவது காதலிக்கிற ஒருத்தரையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் காதல் கொஞ்சம் இந்த காஃபியில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிகிரி கம்மியான காதலான்னு கேட்டால் யார் ஒத்துக்க போகிறாங்க? எல்லாருமே காதலிக்கிற அத்தனை பேருமே அதை தீவிரமான காதல்னு தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் எல்லா உறவுகளுமே அதற்குரிய சவால்களை, அதற்குரிய அறைகூவல்களை சந்திக்கும். மிக தீவிரமான காதலில் இருக்கிற ஆண்டாளினுடைய காதலை வந்து இன்றைக்கி பூரா நம்ம பாண்டாலும், காரைக்கால் அம்மையாருடைய காதலை இன்றைக்கி பூரா பாண்டாலும், நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே மனிதனையே காதலிக்க முடியாது. காதல்ங்கிறது காதல், காதலர்கள்ங்கிற நிலையிலேருந்து காதல்ங்கிற உணர்வுக்கு போய் அப்புறம் அந்த உணர்வை தாங்க முடியாமல் நான் கொண்டு, எப்பா என் காதலெல்லாம் நீ மனுஷனால் தாங்க முடியாதுன்னு கொண்டு கடவுள் மேலே வைப்பேன் நான். புனங்குடி மஸ்தான் பாடு பாடுங்க, மனோன்மணியேன்னு சொல்லி நான் காதலிக்கிறேன் உன்னை ஏன் பாட வேண்டியது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தீவிரமான காதல்ங்கிறது ஒரு உணர்வு நிலையாக மாறி அதற்கு மேலே போயிடும். சிலரால் அதை கையாள முடியுது, சிலரை கையாள முடியல, அதுதான் இயற்கை. சுப மேடம், இப்போ பார்க்கும்போது எல்லாருக்குமே காதலிக்கிறது அப்படிங்கிறதே தாண்டி, இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மொத்தமாக பார்க்கும்போது ஒரு தீவிரமாக காதலிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இட் இஸ் அப்சஷன் பார்க்குறேன். அதாவது திருப்பி திருப்பி இந்த மூளையில் வந்து ஒரு அந்த அந்த காலத்தில் ரெக்கார்டில் கீரல் விழுந்துருச்சுன்னா அதை தாண்டி அந்த நீடில் ட்ராவல் பண்ணாது, அதுவிலே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி அந்த உணர்வுகளில் சிக்கி, அந்த உணர்வு சூழலில் சிக்கி அது நம்மளை எங்கேயோ இழுத்துட்டு போயிடும். ஆபத்து, அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோம், வி லவ் யூ, வி வாண்ட் யூ, இவ்வளோ யங் பியூட்டிஃபுல் மென் நீங்கள் வேணும் எங்களுக்கு,
நீங்கள் எப்படி ஒரு சின்ன விஷயத்தில் தடிக்க அங்கேயே உங்கள் உங்கள் எனர்ஜி, உங்கள் டேஸு, உங்கள் உணர்வுகளெல்லாம் ஏன் அங்கே வேஸ்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் திரும்பி பாருங்கள், இங்கே ஒரு அழகான பெண்கள் இருக்காங்க, அன்பான பெண்கள் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அதுக்குள்ளே சிக்கி சிக்கி பெரிய உணர்வுன்னு போகாதீங்க. வேற பொண்ணுங்களை ஜாலியாக பேலன்ஸ்டாக லவ் பண்ணுங்க. அதான் ஜாலியாக லவ் பண்ண சொல்கிறீங்க. பேலன்ஸ்ட் இங்கே இருந்தால் பிரேக்அப் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் வேற ஒரு பொண்ணை பாருங்கிறீங்க. சூப்பர் மேம், தேங்க் யூ. வெரி குட். ஆ சரி, கொஞ்சம் மூட் ரிவைவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசுனது இந்த தீவிரத்தன்மை எல்லாரையும் தாங்க முடியுமா? இதுக்கு இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்லையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி பார்க்குறப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப அப்சஸ்டாக இருக்கான் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு தப்புங்கிற இடத்துலேருந்து அணுக வேணாம் வந்துட்டு. அது அவனுடைய ஆளுமை உடைய ஒரு பகுதி, அவன் ஆளுமை அப்படி தான் இருக்குது, அந்த சிக்கல் அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு வாழ்க்கையில் எனக்கு போயிட்டு தான் ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் அது கூட இருந்துக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் சொல்லுங்கள் பைத்தியக்காரனா நீ வந்துட்டு இதே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒரு விதத்தில் லாஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்றை நோக்கியே அப்சஸ்டாக இருக்குதுங்கிறது நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? அப்போ தப்பு இல்லை, எது மேலே நீ அப்சஸ் ஆகுறாங்க இல்லை, அது யாரும் டிசைட் பண்ண முடியும். என்னுடைய ஆளுமை, என்னுடைய சாய்ஸ், அதுதானே தீர்மானிக்குது. இல்லை, இங்கே வந்து மனுஷன் வந்து ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பிள்ளை இருக்காங்க. என்னைக்கோ ஒருத்தையை லவ் பண்ணேன், இன்னைக்கு நான் அவனை பார்த்துட்டேன், நான் அவன் கூட ஓடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது நியாயம் இல்லைல்ல? சமுதாய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல. தம்பி ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, எல்லா அப்பா அம்மா ஒரே மாதிரி இருக்காங்களா? பிள்ளைங்களை எல்லா அப்பா அம்மா ஒரே மாதிரி நேசிக்கிறாங்களா, கேர் பண்ணிக்கிறாங்களா, பார்த்துக்கிறாங்களா? எத்தனை அப்பா அம்மா கிட்ட துன்பப்படுற குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்கிட்ட துன்பப்படுற எத்தனை அப்பா அம்மாக்கள் இருக்காங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களை விட இவங்க முக்கியம் அப்படிங்கிறது இல்லை விஷயம். அது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு தீங்கிழைக்காத, ஒன்று நேயிச்சாங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு பொண்ணுக்கு அல்லது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணோ நீங்கள் வந்து வன்முறையையோ தீங்கையோ இழைக்காதீங்க. அது மனித அறத்திற்கு எதிரானது, அன்புக்கு எதிரானது. ஆனால் அதை தாண்டி அந்த பெயின் இருக்கக்கூடாது, அதை கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக அது நிறையா நேரம் அது வந்து சாத்தியம் இல்லை, அல்லது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியப்படலை. நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட இந்த மறுபடியும் கேட்குன்னு நினைக்கிறேன். இப்போ கல்யாணம் ஆனால் பிரிய மாட்டாங்க, டைவர்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு வேலைன்னு வச்சுங்களேன். ஆனால் வந்து காதலிச்சுட்டு இருக்கும்போது ஈஸியாக பிரேக்கப், அந்த பிரிவு அப்படின்ற பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலுக்கு வந்து அந்த உறுதி இல்லை, அது ஏன் சார்? இப்போ லவ் பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும், ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ பிரேக்கப்ன்றது சின்ன மேட்டரமும் முடிஞ்சிடும் அந்த சரௌண்டிங்கில் பார்த்தா. இப்போ கல்யாணன்றது ஒரு 1000 பேர் வருவாங்க வச்சுக்கோங்களேன், டைவர்ஸ் ஆகும்போது அந்த 1000 பேர் கூட கேட்கல, 2000 பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்க, என்ன டைவர்ஸ் ஆகிடுச்சா? இப்போ பிரேக்கப்னா, இப்போ நான் அவங்களுக்கு சொல்லணும்னு தெரிஞ்சால் என்ன பிரேக்கப்பா, சரி விடு வேறு பார்த்துக்கலாம், வேறு கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்ல முடியுமா? ஒரு உங்கள் தன்மானத்தோடையோ கௌரவத்தோடையோ அது கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக சார், சொசைட்டி அதை மாதிரி பில்டப் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், மேரேஜுங்கிறது ஒரு அமைப்பாக மாறுவது. இப்போ நீங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உண்டு, செய்யக்கூடியவை செய்யத்தகாதவை இரண்டும் உண்டு, அசோசியேட்ஸ் அதில் கூட ஆட்கள் உண்டு. ஆனால் நட்பும் காதலும் உணர்வு சம்மந்தப்பட்டது மட்டும். நீங்கள் ஒரு நான் காதலில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறதுக்கும் நட்பில் டிவோர்ஸ் வாங்கிக்கிறதுக்கும் கோர்ட்டுக்கு போகவே முடியாது, கோர்ட் அந்த ரெண்டு உறவையும் ஏற்றுக்கவே ஏற்றுக்கல, ஏன்னா அது ரெண்டு இமோஷன் சம்மந்தப்பட்டது. ஒரு ஒரு ஜோடியாக ஒரு உறுதியாக நிற்பேன் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல, உறுதி எப்போ வந்து சோதிக்கப்படுகிறது? நான் ஒரு அமைப்பிற்குள்ள நுழையலான்னு சொல்லும் போது, அப்போ அந்த அமைப்பிற்குள்ள நுழையும் போது அமைப்பு அதற்கே உரிய விதிமுறைகளை வைத்திருக்கிறது, அதற்கே உரிய ஆட்களை உள்ள சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுது, அந்த இடம் தான் நமக்கு சிக்கல். அந்த அமைப்பையும் தாண்டி என் காதலை காப்பாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வர அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்க வேண்டியது மட்டும்தான் காதலில் தேவைப்படுவது. காதல்ன்றது ஒரு கமிட்மெண்ட்டா இல்லை, அது வெறும் ஃபீலிங் தானா? அது ஒரு ஃபீலிங் தான். ஆனால் அதுக்கு கமிட்மெண்ட் வரும்போது அது வந்து நான் இவளை கல்யாணம் பண்ணுவேன், இல்லை நான் இவனோட நிற்பேன், நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போது தான் அது கமிட்மெண்ட் ஆகுது. அது மிஸ்மேட்ச் ஆகும்போது தான் அங்கே வயலன்ஸ் வெடிக்குது. ஆமாம், அப்போ வந்து அங்கே ஜெலசின்னு ஒன்று வருது. இங்கே நிறைய ஜெலசி சொன்னாங்க, என் ஃப்ரெண்டோட பேசுனா, என்கிட்ட மட்டும் பேசலை, அவள் ஸ்லீவ்லெஸ் காட்டி அந்த கையை வந்து எனக்கு மட்டும் காட்டாமல் மற்றவங்களுக்கும் காட்டிட்டா, அது எனக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் வருது. இப்போ இவர் சொல்கிறாரு காதல் அப்படிங்கிறது அவர் பியோர் அன்பாக பார்க்காரு, ஆனால் அது அப்படி கிடையாது. காதல்ங்கிறது பல வகையான குழப்பமான ஒரு உணர்வு தான். கோபம் வரும், அடிப்போம், சேர்ந்துக்குவோம், டைவர்ஸ் பண்ணுவோம், திருப்பியும் சேர்ந்துக்குவோம். ஸோ காதல்ங்கிறது ஒரு உணர்வுகளின் கலவை. அப்படி தான் சொல்கிறீங்க மனுஷபுத்திரன் சார். காதல்ன்றது ஒரு கமிட்மெண்ட்டாக இல்லை அது வெறும் ஃபீலிங்கா? சார், ஒரு இன்னும் சொல்லப்போனால், ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, இது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவள் சாப்பிட்டாரா சாப்பிட்லையா எப்படி இருக்காருன்னு கேட்கக்கூடிய எத்தனை ஹஸ்பண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் காதலில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மியூச்சுவலாக ஒரு கேரிங் இருக்க வரைக்கும் தான் அந்த லவ் இருக்கும். கமிட்மெண்ட்டுங்கிறத எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க? ஒருத்தர் பார்த்துக்கிறது, ஒருத்தர் மீது அக்கறையோடு இருக்குது, அவங்களுடைய சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படுறது, இது எல்லாமே ஒரு லவ் பண்ணுற பீரியடில் இருக்கிற அளவுக்கு
அந்த கமிட்மெண்ட் வந்து மேரேஜுக்கு அப்புறம் நிறைய இடத்துல இருக்கதில்லை. அந்த தூய காதல் பாசிபிளா இப்போ ஒரு தூய அரசியல் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள் இல்லையோ இன்னைக்கு, அது மாதிரி அந்த தூய காதல் அப்படிங்கிறது இன்னைக்கு பாசிபிளா? எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு மேரேஜ் இருக்க முடியும் சார்? எல்லா கமிட்மெண்ட்டோடவும் ஒரு லவ்வும் இருக்க முடியும், இதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த திருமணம் பலகீனங்களை தாங்குது இல்லையா? திருமணத்துக்கு வெளியே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறும் எமோஷன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை தான் நான் ஆப்போஸ் பண்ணுறேன். திருமணங்கள் சிஸ்டத்துக்கு எதிராக வந்துட்டு நான் பேசவே இல்லை. ஏன்னா விரும்புகிறவங்க அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்காங்க, அதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க இருக்காங்க, அதுக்குள்ளே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கவங்க இருக்காங்க. அதே மாதிரி தான் லவ்லையும் வந்துட்டு முழு கமிட்மெண்ட்டோடு இருக்கவங்க இருக்காங்க, அது கேஷுவலாக எடுத்துக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை விட மேரேஜுங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு சிஸ்டம்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மேரேஜில் இருக்கக்கூடிய அவலங்களை வந்து இங்கே போய் பாருங்கள், ஒரு ஃபேமிலி கோர்ட்டில் போய் பாருங்கள். ஒரு மேரேஜ் ஃபேமிலி சிஸ்டத்துக்குள்ளே நடக்கிற கிரைமில் 1% கூட லவர்ஸ் கடையில் நடக்கிறது கிடையாது, அதுதான் உண்மை. மேரேஜ் வந்து இப்போவும் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன். என்ன அமெரிக்காவில் மேரேஜ் பண்ணுறாங்களா? எல்லாம் ஹைலி இண்டிபெண்ட்டாக இருக்க பல பேருடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சொசைட்டின்னு சொல்கிறவங்க மேரேஜுக்கு போகிறாங்களா? பணக்காரங்க போறாங்க, ஏழைகள் போறாங்க, டைவர்ஸ் ஆகும் தெரிஞ்சு போறாங்க, என் சொத்துல பாதி நான் கொடுக்க வேண்டியதற்கும் தெரிஞ்சவங்க போறாங்க. இட் ஸ்டில் நவ் இட் இஸ் அ சக்சஸ்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன், இல்லைன்னா அது போயிருக்கும். இது புதுமையான திங்கிங். ஓகே, இது கோர்ட் அக்செப்ட் பண்ணுது, ஓகே, பட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு சேஃப்டி, ஒரு நம்பிக்கை. நான் லீகல், உன்னை வந்து நீ புருஷன் பொண்டாட்டிய எந்த லாஜிக்கும் போய் நீ ரூம் கேட்கலாம், நீ வந்து ஒரு லவரா போய் கேட்க முடியுமா? அவங்களுக்கு செக்ஸுக்கு வந்துட்டு ஒரு லைசன்ஸுக்கான ஒரு இடமா மேரேஜ் அவங்க பாக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அவங்களும் சொல்றாங்க. நான் அதை தாண்டி மேரேஜ் இடம் இல்ல, இல்லனா வந்து செக்ஸுக்கு சேஃபான இடம் இல்ல சார், செக்ஸ் தான் இப்ப லீகல் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு விஷயமா மட்டும் தான் அவங்க மேரேஜ் லைசன்ஸை பாக்குறாங்க. நான் அத சொல்றேன், பெருசா நான் பாக்க இல்ல, நான் குழந்தை பெற்று குடும்பமா இருந்தாலும் சரி குடும்பம் அமைப்பதற்கு ஒரு சேஃபான பிளேஸா பாக்குறேன். உங்களுக்கும் நீங்க நினைச்ச மாதிரி அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது, அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு? எனக்கு வேற லைஃப்ல வேற எதுவுமே வேண்டாம், அதுதான் என் லைஃபோடைய பெஸ்ட் டேவாக இருக்கும். சரி, பொதுவாக வந்து இப்போ சமூகத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய யூத் பசங்களோட கிட்ட நிறைய பேசும்போது பிரேக்கப் வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அது ஈஸி ஒத்துக்கவே முடியாது. அவங்க லவ் எப்படி லவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட்டு லவ்ன்றது லாட் ஆஃப் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறது தான். அந்த மெமரிஸ்லேருந்து மீண்டு வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தாலே எனக்கு அவள் தான் கால் பண்ணுறலோன்ற ஒரு பதட்டம் இருக்கும். உங்களால் அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களால் நான் ஒரு நேற்று இவங்க வருஷம் பிரேக் பண்ணிட்டு உடனே வேறு ஒரு பொண்ணை பத்து லவ் பண்ணிட்டு போயிருக்கேன்னு அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க எனக்கு அது மேலே லவ் மேலே நம்பிக்கையே கிடையாது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மாடர்ன் உலகத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இந்த பிரேக்கப் அப்படிங்கிற விஷயம் சாதாரணமான விஷயம். நிறைய காதல்கள் வந்து போயிட்டுருக்கும், பிரேக்கப் பண்ணிவிட்டு அடுத்த காதல் போகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடியாலஜி வந்து ஒரு பிம்பமாக அங்கே நம்ம யூத் மனசில் திணிக்கப்படுது இல்லையா. ஆனால் இங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம இவ்வளோ நேரம் ஆழமாக பேசும்போது எல்லாருமே வந்து இந்த பிரேக்கப் முடியாது, இது தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பெயினுடைய ஒரு இயல்பான மனசை தான் நான் இங்கே நிறைய பேருக்குள்ளே பார்க்குறேன். பட் இந்த வெளியிலேருந்து ஒரு ஐடியா திணிக்கப்படுது இல்லை சார், பிரேக்கப் சாதாரணம் ஈஸி, அது அதிக காதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியாலஜி திணிக்கப்படுதில்லை, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காலில் அடிபட்டு எலும்பு முறிவு ஆன உடனே கூடுதலாக 4-5 கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா உடனே மறுநாள் அது சரியாகிட போகுதா? உடனே பிரேக்கப்புக்கு இன்னொரு காதல்ங்கிறது அது அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஆனால் அதற்குரிய காலம் ஒன்று உண்டு, அந்த காலத்திற்கு பிறகு அது எப்படி வேண்டுமானாலும் அது ஆற்றப்படலாம். அதற்கு உடனடியாக ரைட் எதாவது அந்த ரெடிமேட் சொல்யூஷன்ஸ் எதுவும் கிடையாது. மனுஷபுத்தன் சார், நிறைவாக ஒரு காதல்னால் இதுதான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டெஃபினேஷனை உருவாக்குறப்பவே நம்ம யதார்த்தத்தை அல்லது சமூகத்தில் நடந்திருக்கிற மாற்றங்களை பார்க்க மறுக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியலாக ஒன்று வச்சுட்டு இதுபடி நீ இருக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமாகவும் இன்றைக்கி இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ரேஷனலாகவும் இன்றைக்கி வந்து இருக்க யூத் இருக்காங்க, இன்னொரு புறம் இன்டிபெண்ட்டாக இருக்காங்க. நிறைய டைவர்ஸ்க்கும் காரணம் அதுதான், பிரேக்கப்புக்கு காரணம் அதுதான். அப்போது அதனால இந்த எமோஷன்ஸ் எல்லாம் பொய்யின்னு அர்த்தம் கிடையாது. மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஒருத்தருடைய எமோஷனுக்குள்ளே ஆப்ரேட் ஆகுது. இமோஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பவர்ஃபுல் இமோஷன்ஸை மனுஷனையும் பிரித்து காட்டுறது, ரோபோவையும் பிரித்து காட்டுறது இந்த இமோஷன்ஸ் தான். இந்த இமோஷன்ஸில் கோபம் ரொம்ப வரலாம், அதீத கோபம் வரலாம், அதீத வெறுப்பு வரலாம், அதீத ஜலசி வரலாம். ஸோ வகவே அதீத இன்பங்கள் வரலாம், அதீத துன்பங்கள் வரலாம். ஸோ இது எல்லாம் மாடரேட்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல், அதை நோக்கி தான் சமூகம் நகரணுங்கிறது ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட். நம்ம நெஞ்சியல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு அமெரிக்காவில் ஒரு வாசகம் உண்டு, அமெரிக்கா பிகம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவே என்னாச்சு, அமெரிக்காவினுடைய பெரிய ப்ரெஷராகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு கட்டத்தில் மாறிச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற ஒரு யூத் சமூகத்துக்குள்ளே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காதலிக்கிறதெல்லாம் காதலிக்கலாம் ரொம்ப ஈஸி, அதை தாண்டி காதல் பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக பிரேக்கப்ங்கிற ஒரு வார்த்தை மூலம் அதை ஈஸியாக அதை
கழட்டி விட்டுட்டு அதை பிரித்து விட்டுட்டு சாதாரணமாக போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. அவனுக்குள்ள அந்த எமோஷன் வந்து மொத்தமாக அது ஒரு 0 டிகிரிக்கு போயிருக்கு. 100% ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும், எந்த வழியோ துக்கமோ அவனுக்குள்ளே போகவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு நவீன உலக சித்தாந்தத்தை அந்த யூத் ஜென்ரேஷனில் பூத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க முடியாது. 100% எந்த துக்கத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன், முழுக்க முழுக்க நான் சந்தோஷத்தை மாத்திரம்தான் ரிசீவ் பண்ணிப்பேன் அப்படின்றவன் ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு வெப்பனாக தான் அவன் வந்து உருவாவான். 100% சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஆயுத கலாச்சாரத்துக்கு தான் அந்த காதல்ன்ற இடத்த எடுத்துக்கொண்டு போகும் என்கிற சிந்தனை விதைத்து நெஞ்சியோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.